வெல்கம் டு ப்ரனவ்ஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொள்ளு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொள்ளு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறேன், அதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஊற வச்சுருந்த கொள்ளை குக்கரில் சேர்த்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளை குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க கொள்ளு நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்க. இதை மத்தில் வச்சு கூட மசிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். அரைக்கும் போது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப கூலாட்ட அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கணும். இப்போ வாங்க குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4-5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே பரட்டி விடுங்க, அப்போ தான் அதோட பச்சை வாசம் போகும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு கொள்ளு குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொள்ளு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு தக்காளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்து செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.